வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தொருளி. 9/12/2022 வெள்ளிக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதல்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். எண்ணத்திற்கு காவலாக எண்ணத்தையே வைக்க வேண்டும். எண்ணத்தை ஆராய எண்ணத்தால் தான் முடியும் என்று சாமிஜி இந்த ரெண்டு வரிகள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதற்கான கவிதை வரிகள்: எண்ணம் சொல் செயல் மூன்றும் ஒன்றுக்கொன்று இணைந்துள்ள தன்மையதை எண்ணும் போதே எண்ணமே அனைத்திற்கு மூலமாகும். இன்ப துன்ப விருப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு எண்ணத்தின் நாடகமே பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்துக்கும் ஈதை பெற்று எண்ணமே இல்லையெனில் ஏதுமில்லை எண்ணத்திற்கு அப்பாலும் ஒன்றுமில்லை என்று சாமிஜி இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பாடலில் எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணமது எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும் என்று சாமிஜி இந்த பாடல் கொடுத்துருக்குறாங்க. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நமக்கு ஒரு எண்ணம் தோன்றுது என்று சொல்லி சொன்னால் அந்த எண்ணம் வந்த உடனே உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் என்ற இந்த 7 பழக்க வழி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த பழக்க வழி வாழும்போது அது அளவு முறை மீறும் மாறும், முரணாக அனுபவிப்போம், அலட்சியப்படுத்துவோம். இது எல்லாம் தொடர்ந்து நமக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கும். அப்போது அளவு முறை வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நாம் ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற அந்த நிலையில் விளக்க வழி நாம் வாழ பழகி கொள்ளணும். ஒரு செயல் செய்கிறோம், அந்த செயலில் நமக்கு பழக்க வழி உள்ள செயல்களை நாம் இன்ப துன்பமாக விருப்ப வெறுப்பாக உயர்வு தாழ்வாக நடந்திருக்கும். அதை நாம் பாசிட்டிவாக மாற்றி கொண்டு நாம் அதை கடைபிடித்து வாழ்வது தான் ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற அந்த விளக்கம். நமக்கு ஒரு எண்ணம் வருது, நம் உடலில் ஒரு 14 தேவைகள் இருக்குது. என்னென்னா தூக்கம், நாவரட்சி, மூத்திரம், தும்மலோடு இருமல், வாந்தி, தாக்கிடும் பசி, கொட்டாயி, தலைமலம், ஏப்பம், சுக்கிரம், நோக்கி நீர், அபான வாய்வு, நுவல், சுவாசத்தோடீரியல் என்ற இந்த 14 செயல்கள். இது தொடர்ந்து நாம் பிறந்தது முதல் கொண்டு நம் உடலை விட்டு உயிர் பெறுகிற வரையிலும் நடந்து கொண்டே இருக்குது. இப்போது இதில் இதனுடைய தேவைகளை நாம் உணர்ந்து அவ்வப்போது நாம் தேவையை பயன்படுத்தி தேவையை நாம் நிறைவு செய்து வாழும்போது நமக்கு எந்த விதமான ஒரு சிரமமும் கிடையாது. அப்போ அதற்காக தான் இந்த மனித பிறப்பு கிடைச்சிருக்கு. நம்முடைய தேவைகளை நாம் தேவையான எண்ணங்களை நம்ம நிறைவு செய்து கொண்டு வாழும்போது நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதே போல் தெய்வீகமான எண்ணங்கள் நமக்கு அவ்வப்போது நம் உடலால், நம்முடைய அறிவால், நம்முடைய பொருளாதாரத்தால் இந்த சமுதாயத்துக்கு என்ன தேவையோ அது நமக்கு அவ்வப்போது இன்ட்யூஷனாக நமக்கு வந்து உணர்வு ஏற்பட்டு கொண்டு இருக்கும். அப்போ நாம் நம்மால் முடிந்த உதவிகளை நாம் நம்ம இந்த சமுதாயத்துக்காக நாம் உலகத்துக்காக செய்து கொண்டே இருக்கணும். அப்போ இந்த மாதிரி தேவை தெய்வீகமான எண்ணங்களை நாம் முழுமையாக நாம் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டு வாழும்போது யாருக்கும் எந்த துன்பமும் இல்லை. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் இல்லாத நன்மை தரக்கூடிய ஒரு செயல்களை மட்டும் நாம் எண்ணுவோம், சொல்லுவோம், செய்வோம். அதே போல் பழக்கம், சூழ்நிலை, பிறர்மன தூண்டுதல், கருவமைப்பு என்ற இந்த 4 விதமான எண்ணங்களும் அவ்வப்போது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். உதாரணத்துக்கு பசி வருது, அப்போது தேவை நாம் சாப்பிட்றது அது சிறப்பு, உடலுக்கு தேவையான 7 தாதுக்களை நமக்கு கொடுக்கும். இப்போ நாம் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், காலையில் ஃபங்க்ஷன் 9 to 10:30, 11 மணி போல் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்றோம். எப்போவும் வீட்டில் ஒரு 1:30 சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. அன்றைக்கி ஃபங்க்ஷனில் நல்லா ஹெவியாக சாப்பிட்டுட்டோம். வீட்டுக்கு வரும்போது சண்டே, வீட்டில் நமக்கு பிடித்த பதார்த்தங்கள் எல்லாம் செய்து வச்சுருக்காங்க, டைனிங் டேபிளில் அந்த வாசனை மூக்க தொலைக்குது. அப்போ நம்ம பழக்கத்தின் அடிப்படையில் நாம் போய் அந்த உணவை சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தோம், நமக்கு நிறைவாக இருக்குது,
அது ஈவினிங் கூட நாம் அந்த இரவு கூட சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த அளவில் நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டுருக்குறோம். இப்போ திரும்ப இதை சாப்பிடும்போது நமக்கு அது துன்பத்தை ஏற்படுத்துங்கிற அந்த ஒரு ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற அந்த நிலையில் விளக்கங்களை நாம் உள்வாங்கி அதை நாம் வந்து நீக்கி கொள்ளணும். சூழ்நிலை, பிறர்மன தூண்டுதல், கருவமைப்பு, இந்த மூணுலையும் நாம் நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளணுங்க. மற்ற தேவையில்லாததை நீக்கி வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க.